நீண்ட நாட்களாக வலிமை படத்தின் அப்டேட் கேட்டு வந்த ரசிகர்களுக்கு சூப்பரான செய்தியை சொல்லி அசத்தி இருக்கிறார் தயாரிப்பாளர் போனி கபூர். வினோத் இயக்கிய நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்த அஜித் அதை முடித்த கையோடு வினோத் இயக்கும் அடுத்த படமான தல 60 படத்தில் நடித்து வருகிறார். போனி கபூரின் பேயுவி ப்ராஜெக்ட் தயாரிக்கும் இந்த படத்திற்கு வலிமை என பெயரிடப்பட்டுள்ளது. ஹீமா குரேஷி, கார்த்திகேயா, யோகி பாபு நடிக்கும் வலிமை படத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆனால் படப்பிடிப்பு துவங்கி ஓராண்டுக்கு மேல் ஆகியும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஒரு அப்டேட் கூட வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அஜித் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இடைவிடாது வலிமை படத்தின் அப்டேட்டை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தனர். சமீபத்தில் வலிமை படத்தின் போட்டோ ஒன்று இணையத்தில் கசிந்தது. அது பற்றியும் படக்குழு இதுவரை வாய்த்திருக்கவில்லை. இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் வலிமை படத்தின் தயாரிப்பாளரான போனி கபூர் கூறுகையில், தல அஜித் நடிக்கும் வலிமை படத்தின் மொத்த ஷூட்டிங்கும் 2021 பிப்ரவரி 15 தேதியுடன் முடியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரே ஒரு சண்டை காட்சி மட்டும் மீதம் இருப்பதாகவும் அதை வெளிநாட்டில் படமாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது முடிந்ததும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் துவங்கும் என்றார். இதுவரை படத்தின் ரிலீஸ் தேதி பற்றி எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தயாரிப்பாளரான போனி கபூரே இப்படி கூறிவிட்டதால் பிப்ரவரி 15 தேதிக்கு பிறகு வலிமை படம் பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்று தெரிகிறது. இது அஜித் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பார்க்கலாம் நண்பர்களே, அஜித்தின் வலிமை படத்தின் அப்டேட்டுகள் வெளிவருமா இல்லையா என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஸ்டூடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.